வணக்கம். கலாம் செய்திகளுக்காக கோவிந்த். திருப்பூர் அவினாசி பேருந்து நிலையம் அருகில் உள்ள 1511 அரசு மதுபான கடை டாஸ்மார்க் பாரில் 24 மணி நேரமும் தாராளமாக கிடைக்கும் மதுபானம் இங்கு பேருந்து அருகில் இருப்பதால் பயணிகளுக்கு சுலபமின்றி இரவு பகல் எல்லாத்திலும் மதுபானம் கிடைக்கிறது என்று பொதுமக்கள் பணியர்களும் குற்றச்சாட்டாகவும் உள்ளது. மது பிரியர்களிடம் விசாரித்த போது இங்கு விற்கப்படும் மதுபானங்கள் போலியாக இருப்பதாகவும் பிறகு ஒரு குவார்ட்டர் 250 ரூபாய்க்கும் கட்டிங் 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது என்று கூறினார்கள். மதுபானத்திற்கு சைடிஷாக சுட சுட பணியாரம் இட்லி போன்ற உணவுகள் கொடுக்கப்படுகிறது. இதனால் மது பிரியர்கள் அதிகாலை முதலே மது பிரியர்கள் படையெடுத்து செல்கின்றனர். பிறகு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் அதிக பயன்படுத்துவதாகவும் பிளாஸ்டிக் டம்ளர் அப்பகுதியில் மலைபோல் குவிந்து கிடக்கிறது. அரசாங்கம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்று கூறி வந்த நிலையில் பார் உரிமையாளர்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவது அரசு அதிகாரிகளுக்கு வெறும் கண் துடைப்பை தெரிந்தே விற்பனை செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் விசாரித்தால் எந்த அதிகாரி எங்களிடம் மாதம் மாதம் பணம் வாங்காமல் இருக்கிறார்கள் என்று ஆவணத்துடன் கூறி வருகிறார்களாம். இப்படி இருக்கும் பொழுது மக்களை சீரழிக்கும் மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்கும் பால் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று பலரிடம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல் அலுவலர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும். கள்ளத்தனமாக விற்கப்படும் மதுபானங்களை மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கருத்தாக உள்ளது.